வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். தங்க ஆபரணங்கள் நம் கைகளையும் காதுகளையும் கழுத்தையும் அலங்கரிப்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த தங்கம் எவ்வாறு தோன்றியது என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போலாம் வீடியோவுக்கு. இந்த பூமி தோன்றிய பல ஆண்டுகளுக்கு பிறகு 20 பில்லியன் டன்களுக்கு மேல் எடையுடைய எரிக்கல் ஒன்று பூமியின் மீது தங்கத்தையும் பிளாட்டினத்தையும் மழை போல பொழிந்துள்ளது. அதிலிருந்துதான் இன்றளவும் கிடைக்கின்ற தங்கம் பிளாட்டினம் போன்ற விலை மதிப்பற்ற பல தனிமங்கள் வந்துள்ளன என்று புவியாளர்கள் கூறுகின்றனர். எரிக்கல் பொழிவால் தான் தங்கம் தோன்றியுள்ளது என்று பொதுவாக நம்பப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் பழமையான மிக அடர்த்தியான விண்மீன்கள் மோதல்களால் புவியில் தங்கம் தோன்றியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போது ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய புதிய ஆராய்ச்சியில் பேரழிவு நிகழ்வுகள் மூலம் கனதனிமங்களான தங்கம் மற்றும் யுரேனியம் உருவாகி இருக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்வெளியில் பிளாக் ஹோல் என்று அழைக்கப்படும் கருந்துளை பகுதியிலிருந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கனதனிமங்கள் பூமியில் உருவாகி இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கருந்துளையில் இருக்கும் அடர்த்தியான மற்றும் அதீத சூடான பொருட்கள் காரணமாக 2 மிகப்பெரிய நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதல் ஏற்பட்டு தனிமங்கள் போன்ற பொருட்கள் பூமியில் தோன்றியிருக்கலாம். புவியீர்ப்பு அலைகள் மற்றும் மின்காந்த அலைகளால் அண்டத்தில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாகவும் இந்த தனிமங்கள் தோன்றியிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. 2 நியூட்ரான் விண்மீன்கள் மோதுகின்ற போது 10 நிலவுக்கு சமமான தங்கம் உற்பத்தியாகி வெளிப்படுகிறது என்று ஆய்வை நடத்தியவர்கள் மதிப்பிட்டுள்ளனர். ஜெர்மன், பெல்ஜியம் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கன தனிமங்கள் எப்படி பிளாக் ஹோலிலிருந்து தோன்றியுள்ளன என்பதை கம்ப்யூட்டர் மூலமாக உருவகப்படுத்தியும் காட்டியுள்ளார்கள். நீங்கள் அடுத்த முறை தங்கம் வாங்கும் போது இது வெறும் நகையல்ல, விண்மீன்களின் ஒரு துணி என்பதை நினைவு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.